வராமே மேலயே இருக்க எங்க அப்பா எதுக்காக அப்படி செஞ்சாரு போறாமே தன்னோட மக வசதி வாய்ப்போட இருக்க போறாளேங்கற போறாமே யாராவது நினைச்சாங்களா அவர் மனசுல இவ்ளோ கொடூரம் இருக்குன்னு பாவம் வைத்தியர் அல்பாயிஸ்லயே போயிட்டாரு உன்ன விசாரணை பண்றதுக்கு போலீஸ் வந்திருந்தாங்க தேவராஜையா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவங்க போயிட்டாங்க தெய்வம் மாதிரி இப்படி ஒரு ஆள் கிடைச்சது நமக்கு சௌகரியம்தான் அவர் உன்னை பார்க்க வருவார் அப்ப நீ இந்த கோலத்துல இல்லாம குளிச்சிட்டு அழகா இருக்கணும் ஏண்டி வசந்தி இதெல்லாம் அவளுக்கு நீ சொல்லி கொடுத்துக்க கூடாது வாமால ஓ வசந்தி உனக்கு துணைக்கு வருவா
ஆளை காட்டுறேன் அது யாருன்னு சொல்ல முடியுமா சரி மேல வா சீக்கிரம் வாடா நாளைக்கு சேர்த்து குளிக்கலாம்
சும்மா சும்மா வர்றதுக்கு என்ன சத்திரமா அப்படியா ஏய் சும்மா பாளா கட்டாதடா யாரா நீ இதுக்கு முன்ன நான் இங்க பார்த்ததே இல்லையே என்ன மொய்தீன் யார் இவன் ஊரும் பேரும் ஒண்ணும் சொல்லலீங்க நேரா உள்ள வந்துட்டான் யாரடா நீ உண்மையே சொல்ல இவன் திருடனா இருப்பான் திருடனா ஒண்ணும் இல்ல நான் மகி ஆசாரி மணிசேய வந்திருக்கேன் வேட மொய்தீன் அங்க ஏதாவது தேவைப்பட்டிருக்கோ வாங்க வந்திருப்பான் அப்படிதானடா ஏய் நான் அதுக்கு ஒண்ணும் வரல கொஞ்ச ஆளுங்க இந்த பக்கம் வந்தாங்கல்ல அதுல ஒரு ஆளை எங்கயோ பார்த்த மாதிரி தெரிஞ்சது இவங்கள அது யாருன்னு பாத்தீங்களா நான் சொன்னல்ல அது சரி மொய்தீன் யாரு அவனுக்கு காட்டு பாத்துட்டு போட்டும் வாடா உனக்கு காட்டுறேன் வாடாடா ஐயோ கூச்சமா இருக்கு ஆசாரிக்கு வந்த ஆசையை பாத்தியா காலம் ரொம்பதான் கெட்டு போச்சு வாடா காட்டுறேன் நான் காட்டுறேன் போடா இவன் வாங்காம போக மாட்டான் வாடா இன்னும் என்னடா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் போடா இன்னொரு வாட்டி உன்னை இங்க பார்த்தேன் ரெண்டா பொளந்துருவேன் பொளந்து யார் அவன் மணி செய்ய வந்த ஆசாரியா அவனுக்கு இப்ப இங்க வந்து மணி அடிக்கணும்னு ஆசையா அதெல்லாம் எதுக்கு எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா தலையங்க தலை தலை இவளே வெட்டி எடுத்துட்டான் எதுக்கு எதுக்காக வெட்டிட்டா தலை வலியானதுனால சும்மா இரு நீ போய் தானா சொல்ற இல்ல சத்தியமா இந்த பொம்மை எனக்கு தருவியா உனக்கு எதுக்குடா ஒரு அக்காக்கு கொடுக்க மகி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க இங்க ஒன்னு வேலை இல்லையா இந்த சரியான தண்டச்சோறு ஒரு வேலையும் செய்யறதில்லை